என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக படத்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருவாங்க, அந்த டைட்டிலுக்கான கதையை தான் எழுதுவாங்க. அழகளவாக தமிழ் சினிமாவில் இருக்கிறது தானே. அப்படியா? ஏ கண்ணா, நீ நிஜமாக சொல்ற அந்த மாதிரி தான். இதையும் ஃபைட் கிளப்னு ஒரு டைட்டில் வச்சதுனால படம் ஃபுல்லாக ஃபைட்டாக வச்சிருக்காங்க. ஸோ படத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த படத்தோட மெயின் எதிர்பார்ப்பே எங்கே கிளாப்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயே போடுற நம்ம ஜி ஸ்குவாட் கார்டு தான். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால அடே கைதி விக்ரம் அப்படிங்கிற ஒரு மாதிரி கன்ஷாட்டோட அந்த படம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ படத்தோட மெயின் பிளாட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன், அவன் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு நாள் ஒரு ஃபுட்பால் கோச் கிட்ட வந்து ஒரு 40,000 ரூபா கொடுத்துருந்தானா வாழ்க்கை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு நாள் அந்த 40,000 ரூபா தரக்கூடிய ஒரு ஆளை வந்து கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எந்த மாதிரி தடுமாற்றத்தோட வாழ்க்கை போகுது அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் பிளாட்டு. ஸோ அதே மாதிரி தான் வடசென்னை ரெஃபரன்ஸோட நிறைய எடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம வடசென்னை படத்தை ஃபஸ்ட்டு பார்த்ததுனால இந்த படம் பழசாக தெரியுதா, இந்த படம் பழசாக தெரியுதுனால வடசென்னை புதுசாக தெரியுதான்றது தான் ஒரு சிலது இருந்தாலுமே இவர் வந்து ஒரு நாள் வந்து அவர் தம்பியை கொண்டுறாரு. எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? அதே மாதிரிதான், வேற எதுவுமே தெரியல எனக்கு. அங்க வந்து ஒரு அந்த படம் ஆரம்பிச்சதுக்கும் முடிவுக்கும் நடுவில் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு இல்லையா, அது இந்த படத்துல வந்து பயங்கரமான மிஸ்ஸிங். அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு 4 லிப்லாக் சீன் இருக்கு, அந்த இடம் வரும்போதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் வந்து பயங்கர குஷியா அப்படியே ஜாலியா ஹீரோயின் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி டெல் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வராங்களா? இல்லை வரல, அதோட செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. அது ஒரு டெத் சீன், அப்படியே ஸ்லோ ஷாட்லாம் வந்து போயிடும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய விஜயகுமார் அவரை பற்றி நமக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து உடியடி உடியடி 2, அப்புறம் சூரியர் போட்டிருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக டைலாக் ரைட்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான பல டேலண்ட் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த படத்தில் அவரை வச்சு செஞ்சிட்டாங்க, பயங்கரமாக செஞ்சிட்டாங்க. ஸோ படம் வந்து வடசென்னை தழுவல் அப்புறம் காசிமேடு தழுவல் அப்படிங்கிறதுனால வந்து அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து படத்தோட கலந்து இருக்கணும், பட் அது எதுவுமே கலந்து இல்லை, எல்லாமே வந்து திணிச்ச மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஸ்கூல் போர்ஷன்ஸ் படத்துல வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஒரு ஸ்கூல் போர்ஷன்ஸ் வந்து வருது, அது விஜய் சாரை தவிர, அதாவது விஜயகுமார் சாரை தவிர மொத்தம் யாருக்குமே செட் ஆகல. மொத்தம் எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கிற மாதிரியே தெரியல. எங்கேயோ தாவ ஒருத்தர் நின்று நான் சொல்லிடக்கூடாது, ஓப்பனாக நான் சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால நான் சொல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம் அப்படி, அதுவும் நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் ப்ளூ சட்டை மாறன் கீழே வந்து சின்ன வயசு ப்ளூ சட்டை மாறன்னு எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ சட்டை வேற போட்டிருக்கேன்டா, அந்த மாதிரிலாம் யாரும் சொல்கிறாதீங்க. நான் அப்படி சொல்ல, படத்தில் வந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பெஞ்சமின் கேரக்டர், அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த சின்ன பையனை கூப்பிட்டு இன்னும் ஃபீஸ் கட்டல அவ்வளோதானே, அதுக்கு எதுவும் சோகமாக இருக்கிறேன், நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போக சொல்கிறாரு. அப்புறம் தான் இந்த சில பிரச்சனைகள்லாம் நடக்கும். அது நீங்கள் படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து அந்த காசு வாங்குறதுக்காக அப்படி வருவான். அப்போ ஒரு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த பையன் வரும்போது அந்த தண்ணி அடிச்சுட்டு இருக்க கப்பு பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டு அவன் போனதுக்கப்புறம் அந்த சரக்கு எடுத்து மேலே வைப்பாரு. ஸோ அந்த ஷாட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அது அடுத்த தலைமுறைக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சூப்பராக வலியுறுத்திருந்தாரு. பட் அடுத்த சீனே மாறிடுச்சு, ஏன்னா அடுத்த சீனே பையன் வளர்ந்துட்டான், வளர்ந்துட்டு கஞ்சா கிஞ்சாலாம் அடிச்சுக்கிட்டு அப்படி கிடக்கிறான். ஏன்டா உன்னை எப்படி பார்க்க அந்த மனுஷன் கப்பலாம் ஒழிச்சு வச்சா, நீ என்னடா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்டா இருக்கீங்க, ஏன்டா இருக்கீங்க. அப்புறம்
சிக்ஸ் பேக் அவரு அது பயங்கரமா செட் ஆயிருக்கு ஹீரோயின் கிட்ட மட்டும். படத்துக்கும் அதுக்கும் தேவையில்லாததுதான், ஹீரோயினுக்காக சிக்ஸ் பேக் ஓகே. ஏன்னா ஒரு ஷார்ட்ல வருவாங்க, அடி இன்னும் சிக்ஸ் பேக் பாடியா என்கிட்ட எயிட் பேக்ஸ் ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதுக்காக மட்டுமே சிக்ஸ் பேக் வச்ச மாதிரி இருக்கு. பட் அதாவது படத்துல என்ன மிஸ்டேக்னா, எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிறாங்க, ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்பும் சண்டை, இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு அடியே பட மாட்டேங்குது, அவருக்கு சட்டை மட்டும்தான் கிழிது. சண்டையில சட்டை கேள்வி சொன்னா அவருக்கு சட்டையை மட்டும் கிழிச்சு விட்டுருக்காங்க, மத்தபடி அவங்க எல்லாருக்குமே அடிப்படுது. அப்புறம் நிறைய உண்மை சம்பவங்களை தழுவிருக்காங்க. ஸோ காலேஜ்குள்ள பூந்து ஒரு குரூப் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வந்தாங்க இல்லையா கத்தியோட, ஸோ அதை இதில் எடுத்திருக்காங்க. பட் அதுவுமே கொஞ்சம் சினிமா தன்மையாக தான் இருக்கு. அதுலேயுமே வந்து எவன் பிரச்சனை பண்ண, ஆக்சுவலி ஹீரோ தான் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு, அதை விட்டுறாங்க. ஹீரோவை தாண்டி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை தான் போட்டு அடி அடின்னு அடிச்சு பாவம் அவங்களுக்கு ரத்தம் ஊற்றி காதை அறுத்து ஏன்டா எதுக்கு வேண்டாம்டா. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு, அவரோட ரெண்டாவது படம் நினைக்கிறேன் இது வந்து பிரசன்ட் பண்ணுறதுல. ஃபர்ஸ்ட் படம் வந்து மைக்கேல் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாரு, அது எப்படி கேஜிஎஃப் தழுவலா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படம் வடசென்னை தழுவலா இருந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, பிரசாந்த் நீல் கிட்ட இருந்தும் வெற்றிமாறன் கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே எடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோன்றது என்னோட கருத்து. ஏன்னா வடசென்னை இது கதை எடுக்கூடாது, அது தப்பு அது தப்பு, பட் எடுத்துருக்கலாம். ஸோ படத்தில் வில்லன் கேரக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரைட்டப்ஸ் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஹீரோ மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஹீரோ மட்டுமே எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு, கடைசியிலையும் வில்லனையும் அடிச்சு சாவடிச்சிடுறாரு. இதுதான் படத்தோட கதை. ஸோ கவலைப்படாதீங்க, இதே மாதிரி அடுத்த படத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லா தியேட்டர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோட கருத்து என்னன்னா, படத்துல இன்னும் கொஞ்சம் ரைட்டப்ஸ் இருந்திருக்கலாம், நல்ல படமா வந்திருக்கக்கூடிய படம் கொஞ்சம் அவரேஜ் படமா வந்துருச்சு அப்படிங்கறதுதான் என்னோட ஒரே சொல். இதே மாதிரி அடுத்த ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பட்டனை லைக் பண்ணி, ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கரமா ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தி பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா, டாடா பை பை, டேக் கேர்.